கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலவேளையில் ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை லூக்கா அதிகாரம் 6:38. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். பைபிள்ல இருக்கிற சம்பவத்தின் மூலமா நிச்சயமா இந்த காலவேளையில நம்மோடு ஆண்டவர் பேச போகிறார். மத்தேயு 25 ஒரு ஓமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன ஓமை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல வீற்றிருப்பாராம். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். எப்படி மேய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவங்க பிரிக்கப்படுவாங்களா? செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவாராம். உடனே ஆண்டவர் தமது வலது பக்கத்தில் நிற்கிறவங்களை பார்த்து, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களே, உலகம் உண்டானது முதற் கொண்டு உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளுங்க. பசியா இருந்த எனக்கு போஜனம் கொடுத்தீங்க, தாகமா இருந்த என் தாகத்தை தீர்த்தீங்க, அந்நியனா இருந்த என்னை சேர்த்து கொண்டீங்க, வஸ்திரம் இல்லாதிருந்த எனக்கு வஸ்திரம் கொடுத்தீங்க, வியாதியா இருந்த என்னை விசாரிக்க வந்தீங்க, காவலில் இருந்த என்னை பார்க்க வந்தீங்க. உடனே நீதிமான்கள் ஆண்டவருக்கு பிரதியுத்தரமா, ஆண்டவரே, நாங்க எப்பொழுது உம்மை பசி உள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை தாகம் உள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம், எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம், எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உடனே ஆண்டவர் பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகி என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. ஆம் பிரியமானவர்களே, பசியா இருக்கும்போது போஜனம் கொடுக்கணுமா? தாகமா இருக்கும்போது தாகத்தை தீர்த்து வைக்கணுமா? அந்நியரா இருந்தா அவங்களை சேர்த்து கொள்ளணுமா? வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு வஸ்திரம் கொடுக்கணுமா? வியாதியா இருக்கிறவங்களை விசாரிக்க போகணுமா? காவலில் இருக்கிறவர்களை பார்க்க வரணுமா? ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றாங்க, சிறியரில் என் சகோதரராகி இவங்களுக்கு நீங்க எது செஞ்சீங்களோ அதை எனக்கே செய்தீர்கள் அப்படின்னு. இதற்கான ஆசீர்வாதத்தை அவங்க பரலோக ராஜ்யத்துல பெற்றுக்கொள்ளுகிறதை பார்க்க முடிகிறது. ஆனா இடது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, சபிக்கப்பட்டவங்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்னியில போங்க. ஏன்னா நான் பசியா இருந்த நீங்க போஜனம் கொடுக்கல, தாகமா இருந்தேன் தாகத்தை தீர்க்கல, அந்நியனா இருந்த என்னை சேர்த்து கொள்ளல, வஸ்திரம் இல்லாதிருந்த எனக்கு நீங்க வஸ்திரம் கொடுக்கல, வியாதி உள்ளவனாகவும் காவலில் அடைக்கப்பட்டவனாக இருந்த நீங்க என்னை விசாரிக்க வரல அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கிடைக்கிற பனிஷ்மெண்ட் நித்திய அக்கினி. ஆண்டவர் சொல்றாங்க, கொடுங்கள், நிச்சயமாய் நான் உங்களுக்கு கொடுப்பேன். இந்த சிறியவர் நீங்க எதை செஞ்சாலும் அது ஆண்டவருக்கே செய்த மாதிரி தான். கஷ்டப்படுகிறவர்களுக்கு திக்கற்றவர்களுக்கு உதவி செய்வோம், நிச்சயமாய் அது ஆண்டவருக்கே செய்கிற மாதிரி அதற்கான ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் ஆண்டவர் நமக்கு தருவார். காட் பிளஸ் யூ. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனை, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். டிவோஷனை கேட்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தை இவர்களுடைய வாழ்க்கையில பிரயோஜனமா இருக்க உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். உங்களது ஜெப விண்ணப்பங்களை தொடர்ந்து நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாய் இருக்கும் என்று நீங்கள் நம்பினீர்களானால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ.